ஹாய் குட்டீஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கலாமே, இல்லை இல்லை அப்படி நடந்திருக்கலாம், இல்லை அதுதான் கரெக்ட் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த கதை நமக்கு தான். ஒரு ஊரில் ஒருத்தன் தேவையில்லாத வீண் கற்பனைலாம் செஞ்சு கொண்டு ஏதாட்டு உளறிக்கிட்டே இருக்கான். மொத்தத்தில் தன்னோட நிம்மதியை தானே கெடுத்துக்கிட்டே இருக்கான். இதை எல்லாமே அவனோட குடும்பம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுதாங்க. அதனால் டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டுறாங்க. டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நாள்லேருந்து இப்படி தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பேஷண்ட், டாக்டர் டாக்டர், நான் ஒரு பெரிய குதிரையை முழுங்கிட்டேன், அதில் இருந்து தான் எனக்குள்ளே இப்படி மாற்றம்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறான். என்ன குதிரையா? நீங்கள் குதிரையை முழுங்கிட்டீங்களா? ஆமாம் டாக்டர், நான் குதிரையை தான் முழுங்கிட்டேன். அது எப்படி சாத்தியமாகும்? ஆமாம் டாக்டர், உண்மையிலே நான் குதிரையை தான் முழுங்கிட்டேன். டாக்டர் எவ்வளோ தான் சொல்லியுமே அவன் கேட்குற மாதிரியே இல்லை. டாக்டர் யோசிச்சு பார்த்தாரு, அவன் போக்கிலே போனால் மட்டும்தான் அவனை சரி பண்ண முடியும். உடனேயே ஒரு மயக்க ஊசி எடுத்து போட்டு ஒரு மணி நேரம் அவனை தூங்க வச்சிருந்தாரு. அவன் மயக்கம் தெளியதுக்குள்ளேயுமே ஒரு குதிரையை வாங்கி வாசலில் கட்டியும் வச்சிருந்தாரு. மயக்கம் தெளிஞ்சு நிற்கிறான். அன்றைக்கே டாக்டர் பக்கத்தில் வந்து, உங்கள் வயிற்று ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் முழுங்குனீங்களா, அந்த குதிரை வெளியே எடுத்துட்டோம், வெளியே போய் பாருங்கள், அந்த குதிரை நிற்கும், நீங்கள் முழுங்கின குதிரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் போய் பார்க்குறான். மறுபடியும் பதறி அடித்து ஓடி வரான். ஐயோ டாக்டர், அது நான் முழுங்கின குதிரை இல்ல, நான் முழுங்கின குதிரை கருப்பு குதிரை, நீங்க காட்டுறது வெள்ள குதிரை. அப்போ நான் ரெண்டு குதிரையை முழுங்கிட்டேனா? ஏன் டாக்டர் அந்த குதிரையை எடுக்கல, என்ன பிரச்சனை? டாக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு, என்னாலையும் முடியவே இல்லை, நான் கிளம்புறேன், இன்னைக்கு ஆஸ்பத்திரி லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியே போயிட்டாரு. இப்போ திருடனா பார்த்து திருந்தாட்டா திருட்டை ஒழிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு, இல்லட்டா நம்மளை யாராட்டும் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்த வச்சே நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தனா எந்த யூஸும் கிடையாது. ஒரு சில விஷயத்துக்கு மனுஷங்களால் எந்த சொல்யூஷனும் கொடுக்கவே முடியாது. ஆனால் நம்மளை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், கண்டிப்பாக இருக்காங்க, அவன்கிட்ட சொல்லிடு, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அதை தாண்டி ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும்னா யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஒரு நல்ல வழிக்கு நம்மளை கொண்டு போகும். அதை தாண்டி இந்த டாக்டர் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா பேஷண்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் டாக்டரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.